நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மத லீலையோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், நம்ம வெங்கட் பிரபுவோட 10வது படம். மாநாடுக்கு அடுத்து அவரோட படம் ரிலீஸ் ஆக போது April 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மன்மத லீலை, மன்மதன், அதுக்கப்புறம் வந்து மன்மத லீலை, அதுலேருந்து அந்த ஃபாண்ட் எடுத்து வச்சப்பயே இந்த ரெண்டு படத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். 2010 to 2020 இந்த ஒரு கேப்பில் ஒரு யங்ஸ்டர் காலேஜ்லேருந்து அவன் ஒரு லைஃபாக மாறிட்டான். பட் ஆனால் அதுக்கு இடையிலையுமே அவன் லைஃப்பில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அண்ட் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து அதை சொல்லிட்டாங்க. என்னென்னா, மாட்டிக்கொள்ளும் வரை எல்லாருமே ராமர்களே, மாட்டிக்கொண்டவர் வந்து இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டீசர் ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்மத லீலைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உருவாயிருக்கு அண்ட் நிறையா பிஸ்னஸும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இருந்துச்சு. பேசிக்காகவே இந்த படம் வந்து ஒரு ஓடிடிக்காக எடுத்தப்பட்ட படம் தான். பட் மாநாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிடிக்கு போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்மத லீலையை தியேட்டருக்கு வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ உண்மையிலுமே வந்து நம்பர் 1 இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெண்டிங்கில், சூப்பராக இருக்குது. அண்ட் அடல்ட் காமெடி மூவி அது வந்து டெஃபினெட்லி தெரியாது, இந்த டைட்டில்லே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அசோக் செல்வன், சம்யுக்தா, அதுக்கப்புறம் சுர்த்தி அவங்க நடிச்சிருக்காங்க, நிறையா பேர் நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்டு பிரேம்ஜி இசை புயல் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்டு ஃபுல்லாகவே வந்து அதிகர் தானா அந்த ஒரு இதுலே தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது, பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு உருவாயிருக்குன்னு சொன்னல, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே வந்து இந்த ட்ரெய்லரும் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், என்னென்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா உள்ளே கொண்டுட்டு வர போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், என்னென்னா ஒரு பையன் காலேஜ் லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணை வந்து லைக் லவ் பண்ணுறானோ இல்லை வேறு ஏதோ சம்திங் ஒன்று நடக்குது, அதுக்கு அடுத்தபடியாக வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொரு ஒரு பொண்ணு கூட, ஸோ அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இந்த படம் அப்படிங்கிறத தாண்டி சம்திங் ஏதாவது வந்து வெங்கட் பிரபு வச்சிருப்பார். அதாவது மொத்தமாக இப்படி தான் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாமல் ஏதாவது சம்திங் அதில் வச்சிருப்பாரு. அண்ட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இன்னொன்று உள்ளே இருக்குது, அதை ரிவீல் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், அதை அந்த கேரக்டரை ப்ரெஸ் மீட்டுக்கு கூட கூப்பிட்டு வரல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒருத்தவங்க உள்ள பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. வெங்கட் பிரபு அவங்களோட அசிஸ்டன்ட் எழுதின கதை தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் வெங்கட் பிரபு சார் வந்து வேற ஒருத்தவங்களோட கதையை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு ஆப்வியஸ்லி பார்க்கலாம் என்ன எந்த அளவுக்கு இருக்க போகுது, எந்த அளவுக்கு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தோட பேஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கோவிட் டைமில் எல்லாரும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்டஃபானா ரொம்ப இதாக இருக்கிறப்போ சரி ஜாலியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு படம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ட்ரைலர் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட நெட்டி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் தன் பாஃப்ரம் விஜி மணி.